ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காசாஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன், அல்ஹம்துலில்லா. இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் குற்றாலத்துக்கு ட்ரிப் போயிருந்த வீடியோ தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். குற்றாலத்தில் ரொம்பவே சூப்பராக சீசன் இருந்துச்சு. அதனால் நாங்கள் போகிற வழி எல்லாமே நல்ல ரெய்னியாக சூப்பராக பச்சை பசையிலிருந்து நல்ல சீனரியாக கிளைமேட்டும் நல்லா கூலாக சில்லுண்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் எப்போவுமே இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணதுக்கு தான் நாங்கள் குற்றாலத்துக்கு போகிறது. அங்கே நாங்கள் ஃபால்ஸில் போய் குளிக்கலாம் மாட்டோம், ஜஸ்ட் சீனரி அண்ட் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கு தான் நாங்கள் குற்றாலத்துக்கே போவோம். நாங்கள் போன டைம் சாட்டர்டே சண்டே, அதனால் ரொம்பவே க்ரௌடும் அதிகமாக இருந்துச்சு. நிறைய கார், வேன், பஸ் எல்லாமே அதிகமாகவே க்ரௌட் கூடவாக இருந்துச்சு. சுற்றி வந்த க்ரௌட் இந்த சீனரி எல்லாத்தையுமே வர வழியில் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே வந்து நாங்கள் வீடு வந்து சேர்ந்தாச்சு ஒரு வழியாக. நெக்ஸ்ட் டே மார்னிங் முடித்ததுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சீனரியாக பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. நம்ம இந்த ஸ்கூல் படிக்கிற காலத்துலலாம் நம்ம சீனரின்னு வரைவோம், அது அப்படியே டைரெக்டாக நேராக பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. குற்றாலத்துக்கு வந்தால் குரங்கு இல்லாமல் எப்படிங்க? அதுவும் அப்பப்போ வந்து அதோடைய வேலையை காட்டிகிட்டே இருந்துச்சு. வச்சுருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து டோரை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். சீனரிலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது, நிறைய க்ரீனிஷாகவும் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, ஓகே ட்ரோன் ஷாட் எடுத்தால் இன்னுமே நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ட்ரோன் ஷாட் எடுத்த வீடியோஸ் தான் இது. இதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோஸ்லாம் ஓரளவு எடுத்ததுமே எங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே பசிக்க ஆரம்பிச்சுட்டு, உடனே நாங்கள் வந்து குக் பண்ணுறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக அலைன் பண்ணி வச்சிட்டோம். அங்கே எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக ரீசனபிள் ப்ரைஸ்லேயும் கிடைக்கும். எல்லோரும் ஆளுக்கு ஒரு வேலையாக குக் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறமா கிச்சனையும் அலைன் பண்ணணும், அதுவுமே எல்லாமே மெஸ்ஸியாக கிடக்குது, அதையுமே அலைன் பண்ணி வைக்கணும். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, எல்லாத்துக்குமே சரியான பசி, எல்லாருமே வச்ச உடனே சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்றைக்கி லஞ்சுக்கு கேரட் பொரியல், பருப்பு, மட்டன் சுக்கா, அப்புறமா ஜாம், இது எல்லாம் தான் வந்து குக் பண்ணி வச்சுருந்தோம். சாப்பிட்டதும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தோணவே இல்லை. இந்த சீனரிஸ்லாம் மறுபடி என்ஜாய் பண்ணணும் போலே இருந்துச்சு. இருக்கிற கொஞ்ச நாளையில் நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரோன் ஷார்ட் வீடியோஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குற்றாலத்தில் வருஷத்துக்கு 3-4 மாதம் சீசன் நல்லாவே இருக்கும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் நல்லாவே சீசன் இருக்கும். இந்த டைம் வந்து சீசன் வரதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுச்சு. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்குமே வந்து சீசன் வந்து நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் ஆகி சீசன் இருந்துச்சு. நாங்கள் இருந்த டைம்லாம் மதியம் 2 மணிக்கு மேலே லைட்டான சாரலோட கூடிய மழை ஸ்டார்ட் ஆகும். அந்த கிளைமேட்டோடு சேர்ந்து அந்த மழையை என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சிட்டி லைஃப், ஒர்க் ஃபுல்லாக பிஸியாக இருக்கிற அந்த டைமில் ஒரு 3-4 டேஸ் இங்கே வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுனா உண்மையிலேயே மைண்டுக்கு ரிலாக்ஸாக, ஹாப்பியாக, ரொம்பவே என்ஜாயபுளாக இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு 10 டேஸாச்சும் வந்து குற்றாலத்தில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போவோம்.
அந்த 10 days ரிலாக்ஸிங் வந்து இயர் ஃபுல்லுமே வந்து சூப்பராக ரிலாக்ஸாக இருக்கும். காயல் பட்டினம் அண்ட் கீழக்கிற ஆட்களுக்கு எப்படியுமே குற்றாலத்தில் பங்களாஸ் இருக்கும். நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய வில்லாஸ் அண்ட் ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும், நீங்கள் புக் பண்ணிட்டு வரலாம். ஆடு மேய்ச்சிட்டு இந்த மாதிரி அந்த கிராமத்து சூழ்நிலையில் உள்ள அந்த சீனை பார்க்கும்போதே மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. வணக்கம். காற்று ரொம்பவே பயங்கரமாக அடிச்சுட்டே இருந்துச்சு. அந்த சவுண்ட் நைட் ஃபுல்லுமே வந்து சரியான சவுண்டாக இருக்கும். ஃபேன் வேறு போடுறதுக்கு தேவைப்படாது, அந்தளவுக்கு கூலாக இருந்துச்சு. அந்த ஃபேன் சவுண்டும் இல்லாமல் வெளியில் உள்ள அந்த காற்று சவுண்டு ஓவரான சவுண்டாக மரத்தோடு சேர்ந்து கேட்டுச்சு. இப்போ நாங்கள் எங்கே வந்துருக்குறோன்னா குற்றாலத்தில் இருந்து ஒரு 1/2 hour டிஸ்டன்ஸில் இருக்கிற ராம்நாதி ரிசர்வாயருக்கு தான் வந்துருக்குறோம். இவ்வளோ நாள் குற்றாலத்தில் வந்திருக்கிறேன், பட் வந்து இங்கே நான் இந்த பிளேஸ்க்கு வந்தது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். குற்றாலத்தில் பார்க் இருக்குது, அப்புறமா குற்றாலம் பஜார் இருக்குது, இது எல்லாமே பார்க்கலாம். பட் திஸ் டைம் வந்து நாங்கள் பார்க்குக்கெலாம் போகலை, பஜாருக்கு நான் போனேன், பட் ஷூட் பண்ணதுக்கு மறந்துட்டேன். மெயினாக எல்லாருமே குற்றாலம்னா குளிக்கிறதுக்கு தான் வருவாங்க. இங்கே 5 falls, மெயின் ஃபால்ஸ், இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமாக இருக்கும். அப்புறமா சிற்றறையும் இருக்குது, லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் தனித்தனியாக குளிக்கிற மாதிரி ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அதில் ஃபால்ஸ் வந்து விழும். அப்புறமா பழைய குற்றாலத்துக்கும் போவாங்க. இது போக புளியருவி, பாலருவி, தேனருவி இப்படி நிறைய ஃபால்ஸஸும் இருக்குது. இங்கேலாம் வந்து அதிகமாக குளிக்க முடியாது. இது போக இப்போ நிறைய வீடுகளில் ப்ரைவேட் ஃபால்ஸஸும் வச்சுருக்குறாங்க, பட் நான் பார்த்தது இல்லை. நாங்கள் ஃபால்ஸ்க்கெலாம் குளிக்க போக மாட்டோம் அப்படிங்கிறதுனால எந்த ஃபால்ஸையுமே நான் வந்து வீடியோ எடுக்கலை, சாரி. ரிசர்வாயர் எல்லாம் பார்த்துட்டு அங்கே இருந்து நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா இங்கே வாங்க சூப்பரான இடம் இருக்குதுன்னு கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு நல்ல அழகான நீரோடையே பார்க்குறதுக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். இவ்வளோ நாள் குற்றாலத்துக்கு வந்தோம், இந்த மாதிரி நீரோடைய நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்காக இருந்துச்சு. பட் திஸ் டைம் பார்க்க கிடச்சது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அங்கேயும் ஓரளவு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா இருட்டாக ஸ்டார்ட் ஆகிட்டு, ஸோ வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 1/2 hour மேலே ஆகும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நீங்கள் யாரெல்லாம் குற்றாலத்துக்கு போயிருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். வேறு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஊருக்கெலாம் போக பிடிக்கும் அப்படிங்கிறதையும் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.